हाय फ्रेंड्स, वेलकम टू कोयल पेटी वीरलक्ष्मी समेल। इन्हें नम्बर समेल चैनल केरला स्पेशल वाळप्पू तोरन नांगा पाकपोरो और हेल्थियान डिश्शुंग साइडिश अदावदु परप्पु सादम पुली सादम सांबार सादम एल्लात्तुक्कुम एत्त माद्रियान और डिश्शुंग वांग एप्पडी पण्णणुम्नु पाकलाम। वीडियो को போறது முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்க பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பனாதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்க. கேரளா ஸ்பெஷல் வாழைப்பூ தோரனுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பூ எடுத்து அதில் உள்ள நரம்பு கீழே வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். நாலு பூண்டு, தேங்காய் துருவலுங்க, இது வந்து நம்ம துருவி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நாலு வத்தல், இதை வச்சு தான் நம்ம வாழைப்பூ தோரன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடையில் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே நான் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நாலு மிளகாய் வத்தலையும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சு சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து சேர்த்து வதக்கிடலாங்க. இதையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா வாழைப்பூவையும் சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடலாங்க. அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர்லேருந்து ஒரு அரை டம்ளர் இந்த வாழைப்பூ வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காவை வந்து துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. வாழைப்பூ ஃபைவ் மினிட்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு மூணத்தையும் நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஏன்னா தேங்காய் சேர்க்கறதுனால அதோடய தோக்கத்தன்மை கம்மியாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கும் இருக்குங்க. இப்போ தேங்காவை துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஓரளவு கம்மியாயிருச்சு, முக்கால் வைக்காடு வாழைப்பூவும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நான் அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சிறுபருப்பு இதையும் நம்ம தேங்காவும் சேர்க்கும்போது இதில் வந்து கசப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்குங்க. பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் சுடுற வரைக்கும் நம்ம மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து சேர்த்து ஒரு அரை வேக்காடு வந்து குக் ஆகணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து முக்கால் வைக்காடு வெந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ தோரன் வந்து சிறுபருப்பும் தேங்காய் துருவலும் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இங்கே பாருங்கள் வாழைப்பூ சேர்த்துருக்கிற அடையாளமே தெரியல. குழந்தைங்களும் இதை சாப்பிட்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ தோரன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோவில்பட்டி வீரலட்சுமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.